சிவகாமி சிவகாமி எல்லோருக்கும் வணக்கம். நான் பிளேபேக் சிங்கர் அனந்து. மியூசிக் தி யூனிவர்ஸ் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து நிறைய எல்லா சாங்ஸையும் பாராட்டி, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வேறு வேறு சாங்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி கூட அதை பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு நிறைய சொல்கிறீங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க அளவில் வந்து எல்லோரும் நல்ல உற்சாகம் கொடுத்து பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் என்ன ஹம்மிங் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பாட்டை பற்றி நான் பேச போகிறேனா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நான் இந்த பாட்டை பற்றி பேச போகிறதில்ல. நான் இதை ஏன் வந்து இவ்வளோ தூரம் வலியுறுத்தி சொல்லேன்னா, நான் ஒரு பாட்டோட ஹம்மிங் பாட்டுட்டு அதை பற்றி பேச போகிறதில்லன்னா எப்படி நீங்கள் நினைக்கலாம். இன்ஸ்பிரேஷன் நம்ம வந்து எம்எஸ் சார் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை. இன்ஸ்பிரேஷன் மியூசிக்ங்கிறது இன்ஸ்பிரேஷன் சொல்வார். இன்ஸ்பிரேஷன்னா நாட் பிளானிங். இந்த சாங்லேருந்து நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு முதலேயே மைண்ட் செட் பண்ணிட்டோ பிளான் பண்ணிட்டோ அப்படி வர்றதுக்கு பேர் வந்து இன்ஸ்பிரேஷன் கிடையாது. அது பக்கா பிளானிங். ஆனால் எம்எஸ்வி சார் சொல்லக்கூடியது இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அவர் சொல்லுவார் அடிக்கடி, யோ இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து எங்கேயோ நம்ம கேட்டதை வச்சு, எங்கேயோ நமக்கு பிடிச்சதை வச்சு அந்த ஃப்ரேசஸ் வந்து தானாகவே எந்த இடத்துல தேவையோ அது தானாகவே வந்து அந்த மூடில் விழும். ஆனால் அது அப்படியே விழாது, வேறு மாதிரி இருக்கும் அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய பாடல், எந்த பாட்டை பற்றி நம்ம பேச போகிறோமோ அந்த பாட்டில் லிரிக்கு, அதாவது இன்ஸ்பிரேஷன் வந்து பிகினிங்கில் தான் வரணும்னு அவசியம் கிடையாது, நடுவுலையும் வரலாம் இன்ஸ்பிரேஷன். பாட்டுக்கு நடுவில், பாட்டு கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட இன்ஸ்பிரேஷன் வரும். ஆனால் இன்ஸ்பிரேஷன் வந்ததுங்கிறது அவருக்கே, கம்போஸ் பண்ணவருக்கே அது அப்புறம் தான் தெரியும். கண்டிப்பாக அது காப்பி கிடையாது, இன்ஸ்பிரேஷன் அவங்க பண்ணின பாட்டிலிருந்தே இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நான் என்ன பாடினேன், சிவகாமி சிவகாமி. இது வரைக்கும் ஓகே, இதுக்கப்புறம் ஒரு ஹம்மிங் வந்தது இல்லையா, அது எப்படி வந்தது? அதில் வந்து ஒரு என்ன சொல்லணும், ஒரு மறைமுகமான ஏதோ ஒன்று, ஒரு 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 தவிப்பு, ஒரு தவிப்பு, ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அந்த ஃபீலிங் வந்து இன்னொரு பாடல்லையும் வந்திருக்கு. ஆனால் அந்த பாடல் வேறு பாடல். அந்த பாடல் என்ன பாடல்? கலங்கரை விளக்கம். அந்த படத்தில் பஞ்சு அருணாசலம் அவர்கள் லிரிக் எழுதி எம்எஸ்வி சார் மியூசிக் பண்ண படம் கலங்கரை விளக்கம். 1965 வந்த படம், சுசீலா அம்மா பாடின பாடல். அந்த பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பிகினிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியே இருக்கும். எப்படி இருக்கும்? நல்லா கவனிக்கணும். அந்த பாட்டு அது சா என்னை மறந்ததேன் தென்றலே சென்று நீ என்னிலை சொல்லிவா. நாயகியுடைய ஒரு தவிப்பை பாருங்க. அதாவது தென்றலை வந்து தூது விடுறாங்க நாயகி. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை மறந்ததேன் தென்றலே, தென்றலுக்கு தூது விடுறாங்க. ஆக்சுவலாக நாயகன் தான் மறந்துட்டாரு. ஆனால் அவர் நாயகனுக்கு தூது விடுற மாதிரி தென்றலை தூது விடுறாங்க. என்னை மறந்ததேன் தென்றலே சென்று நீ என் நிலை சொல்லி வான்றாங்க. அப்போ அந்த மெலடியுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஒரு மெலடி வந்து யாருமே இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு மெலடி வந்ததே கிடையாது. என்னை மறந்ததேன், அந்த ஏன்லயே ஒரு ஏக்கம் பாருங்க. என்னை மறந்ததேன்னு பாடல, என்னை மறந்ததேன் தென்றலே சென்று நீ என்னிலை சொல்லிவா. அப்படி வந்துட்டு தானீ சனி த பாக பாகரி சனி துரதம் துரதம் மியூசிக் வரும். செகண்ட் டைம் அந்த லிரிக் வந்து ஒரு பாஸ்க்கு அப்புறம் அவங்க ரிப்பீட் பண்ணும்போது
கூடவே வரக்கூடிய அந்த வயலின் லேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தென்றல் தூது போகிற மாதிரியே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். அவ்வளோ அழகாக தென்றலே தூது போகிற மாதிரியே இருக்கும். அந்த செகண்ட் டைம் பல்லவி கேளுங்க, என்னை மறந்ததேன் தென்றலே சென்று நீ என்னிலை சொல்லிவா. இதுக்கப்புறம்தான் என்ன எதுக்காக அதை சொல்ல சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அங்கே தான் பார்த்தீங்கன்னா காற்றோடு வளரும் சொந்தம் காற்றோடு போகும் அப்படின்னு யாருக்கு சொல்கிறாங்க, தன்னுடைய காதலனுக்கு சொல்கிறாங்க. காற்றோடு வளரும் சொந்தம் காற்றோடு போகும் மன்னவா, கண்ணோடு மலரும் அன்பு கவியாக மாறாதோ. இது வந்து வெறும் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, கன்வின்ஸ் பண்ணணும் அவரை எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும். அப்போது காத்தோடு வளரும் சொந்தம் வந்து காற்றோடு போயிடும், ஆனால் கண்ணோடு மலரும் அன்பு கவியாக மாறாதோ அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு ஏக்கம் இருக்கும். அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி மெலடி இருக்கணும் இல்லையா. இப்போ என்னை மறந்ததேன் தென்றலே சென்று நீ என்னிலை சொல்லிவா, காற்றோடு வளரும் சொந்தம் காற்றோடு போகும்னு டியூன் போடலாம் ஏன்னா காற்றோடு வளரும் சொந்தம் காற்றோடு போன ஒரு கண்டினியூட்டி பண்ணலாம் இல்லையா, பண்ணலை. அதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்லவியிலேருந்து ஜாஸ்தி வேறு ரேஞ்சுக்கு போகாமல் காற்றோடு வளரும் சொந்தம் காற்றோடு, அந்த ரெண்டாவது காற்றோடுக்கும் முதல் காற்றோடுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து காற்றோடு வளரும் சொந்தம்ங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, சின்ன ஒரு தவிப்பு. அடுத்தது காற்றோடு வளரும் சொந்தம் காற்றோடே போயிடும், அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல ஃபீல் வேற மாதிரி இருக்கணும். காற்றோடு வளரும் சொந்தம் காற்றோடு போகும், இது வரைக்கும் செல்ஃபான ஒரு என்ன சொல்கிறது க்ரியேட்டிவிட்டி. அடுத்த லைன் அந்த மன்னவாங்கிற வார்த்தை வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் அவருக்கு. எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன், எங்கே கற்பகம் படம் கற்பகத்தில் பார்த்தீங்கன்னா, இது எம்எஸ்வி சார் அடிக்கடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து எப்போ எப்படி கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, ரொம்ப பிளானிங் கிடையாது, ஸ்பாட்டில் அடிக்கிறது தான். ஏன்னா மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க என் உயிராய் நீ இருக்க. அந்த மன்னவனில் உள்ள அந்த மன்னவா அந்த ஒரு 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 என்ன சின்ன டிஞ்ச் அதுலேருந்து இத்திரோண்டு ஒரு ஃபீல் அதுலேருந்து எடுத்துக்கிறாரு பாருங்கள். எடுத்துக்கிறாருங்கிறது அவருக்கே தெரியாது, அப்படி ஒரு ஃப்ளோவாக வந்து விடும் பாருங்கள். காற்றோடு வளரும் சொந்தம் காற்றோடு போகும் மன்னவா, மன்னவனே அழலாமா மன்னவா 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 மன்னவா. அதே மெலடி இல்லை, அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படி எடுத்து மன்னவா கண்ணோடு மலரும் அன்பு கவியாக மாறாதோ. இந்த ட்ராவல் கண்ணோடு மலரும் அன்பு கவியாக மாறாதோங்கிற ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை, அதை கன்வின்ஸ் பண்ணும்போது கூட ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருக்கு ஆமாம் கண்டிப்பாக அவர் சொல்கிறது நியாயம் தானே அப்படின்னு அவர் மனசில் தூண்டக்கூடிய அளவில் அந்த இவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுடைய அந்த ஃபீல் அந்த மெலடியில் அப்படி இருக்கணும். அப்போ வந்து காற்றோடு வளரும் சொந்தம் காற்றோடு போகும் மன்னவா, கண்ணோடு மலரும் அன்பு கவியாக மாறாதோன்னு சொன்ன போதாது. கண்ணோடு மலரும் அன்பு கவியாக மாறாதோ, என்னை மறந்ததே தென்றலே சென்று நீ என்னிலை சொல்லிவான். என்ன சார் சொல்லுங்க சார், இந்த மாதிரி ஒரு கம்போசரால் கம்போஸ் பண்ண முடியுமா, வேற எந்த கம்போசராலும். நான் யாரையும் அஃப்கோர்ஸ் யாரையும் நம்ம குறை சொல்லலை, பட் இந்த மாதிரி கம்போஸ் பண்ண, இந்த மாதிரி நம்மளை எல்லாருடைய பலவிதமான உணர்வுகளுக்குள்ள ஒரு ஒரு மெலடிக்குள்ளேயே ஒரு பல்லவிக்குள்ளேயே இவ்வளவு விதமான வெரைட்டிஸ் கொடுத்த அந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பெருசாக வச்சு கொண்டாடிருக்கணும், எப்படியெல்லாம் நம்ம கொண்டாடிருக்கணும். பரவாயில்ல, இப்போ கூட இன்னும் டைம் கெட்டு போகலை, நம்ம நிறைய அவரை கொண்டாடுவோம். இந்த பாட்டை கேளுங்கள்.